ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து மேலே ஃபார்முக்குள்ள போகிறேன். ஸோ ஃபார்முக்குள்ள போயிட்டு அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளச் ஆப்பிரிக்கன் லோகோஸோட ஃபர்ஸ்ட் கிளச் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து என்னோட ஆப்பிரிக்கன் லோகோ செகண்ட் கிளச். ஆமாம், ரெண்டாவது டைம் செக் பண்ணிருக்கு, அதை தான் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சு வீடியோ போட போகிறேன். ஸோ வாங்க மேலே போகலாம், ஃபார்முக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இது மேலே இன்னொரு ஃபார்ம் கட்டுறதுக்காக ஐடியாவில் மணல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்குறோம், கட்டணும். பார்க்கலாம், அமௌண்ட் கொஞ்சம் ரெடி ஆகிட்டதுக்கு. ஏன் சில்கி கொஞ்சம் டல்லாக இருக்கு என்னன்னு தெரியல. ஸோ இந்த க்ரீன் ஃபிஷர் தான் நம்மளோட ஃபிஷர் தான், க்ரீன் ஃபிஷர் தான் செகண்ட் கிளச்சில் எக் பொறிஞ்சிருக்குது. எத்தனை சிக்கன் தெரியுமா? போன டைமும் ரெண்டு செக் கிடச்சிது, இந்த டைமும் ரெண்டு சிக்கன் நினைக்கிறேன். ஸோ அது எக்கு ஏஸ்ட்டாச்சும் என்னன்னு தெரியல, பட் மூணு நாலு எக் வச்சுது, ரெண்டு சிக்கன் தான் பொறிஞ்சிருக்கு. அதை பார்க்கலாம் எக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஒரு நிமிஷம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இந்த டோர் லாக்கை காட்டிலும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ண முடியும், டோர் லாக் போட்டேன் இந்த இதை வச்சு, ஆனால் அது லாக் கரெக்டாக ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியே போட்டுட்டேன். இது டெய்லி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இதாக இருக்கும். Oh my god, that's three chick. Wow, nice. மூணு chick பறிஞ்சிருக்கு, பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த ஒரு எக்கு என்ன கண்டிஷன் தெரில, அதை பார்க்கலாம். மூணு chick நல்ல ரிசல்ட், இந்த டைம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒன் செகண்ட், அந்த எக்கும் என்ன கண்டிஷன். Oh my நைஸ் ரிசல்ட், நல்ல ரிசல்ட். இந்த மாதிரியான சிக்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. வா பேரண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது ரெண்டு தான் பேரண்ட்ஸ். ஆக்சுவலாக இது ரெண்டு ஸ்பிளிட்டு. ஸோ நல்ல நல்ல சிக்ஸ் தான் கிடைக்கும் எனக்கு. ஒவ்வொரு டைமும் வைல்ட் ஃபிஷர், க்ரீன் ஃபிஷர், எல்லோ புல், அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஃபிஷ் தான் கிடைக்குது. இந்த டைமும் பார்ப்போம், நல்ல ரிசல்ட், நல்ல ஃபிக். எது கிடைச்சாலும் இதை நான் இந்த டைம் கொடுக்க போகிறது இல்லை, ஹோல்டு தான் பண்ண போகிறேன். இதே நான் பேர் போட போகிறேன். ஸோ இந்த பஜ்ஜிஸ் தான் எனக்கு இந்த டைம் நல்ல ரிசல்ட்டு. ஆறு சிக்கு எல் சிக்கனமாக பிரிஞ்சிருக்கு, நல்ல ரிசல்ட் இந்த பஜ்ஜிஸ்னால இந்த டைம் கொடுத்தது. பட்டு ஸ்பேங்கிளும் ஒரு ஒயிலட் டாப் லைனையும் தான் பேர் போட்டேன். பட் எனக்கு ஸ்பேங்கிள் இந்த டைம் கிடைக்கிறது கம்மியாக தான் கிடச்சிருக்கு, ஃபுல்லும் இதாக தான் கிடச்சிது. நார்மல் அண்டு ஒயிலட் டாப் லைன் அதுதான் எனக்கு கிடச்சிருக்கு ஆஃப்லைன். ஸோ அந்த சிக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம், ஏன்னா 1 வீக் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸ்பேங்கிள் அது ஓகே ஓகே, ஒரு ஸ்பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்பேங்கிள் நைட் கலர் நல்லா இருக்கு. ஓகே நைஸ்.